ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னோட சேனலை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளாக கிளிக் பண்ணுங்கள். நான் வந்து இன்றைக்கி உருளைக்கிழங்குல எப்படி ஸ்ப்ரிங் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணுறதுன்னு நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். அதுக்கு நான் ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு வந்து குச்சி வேணும். இதுமாரி குச்சி வந்து கடையிலையும் கிடைக்கிது, அப்படி இல்லை நீங்கள் வீட்டில் தென்னை மரம் இருந்ததுன்னா அதனோட குச்சியும் நீங்கள் எடுத்துக்கலாம். பெரிய குச்சியாக வந்து நம்மளுக்கு கடையில் கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் வாங்கிக்கிட்டு இந்த உருளைக்கிழங்குல வந்து இந்த குச்சியை வந்து இப்படி குத்திக்கணும். குத்திக்கின்னு நல்லா சென்டராக வந்துடும். பார்த்து ஸ்லோவாக குத்துங்க. இதுமாரி குத்திக்கிட்டு நம்ம வந்து ஸ்ப்ரிங் போடணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், உருளைக்கிழங்கு வந்து இப்படி லைட்டாக கத்தி வந்து ஷார்ப்பாக இருக்கணும். இப்படி வந்து ரொட்டேட் பண்ணிக்கிட்டே வரணும். ஸ்லைட்டாக நம்ம வந்து ரொட்டேட் பண்ணால் நம்மளுக்கு வந்து அந்த ஸ்ப்ரிங் மாதிரி வந்துடும். ஸ்ப்ரிங் மாதிரி வந்ததும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு நல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கு, நம்மளுக்கு பிடிக்கும். ஸோ அதனால் பாருங்கள், ஸ்லோவாக அப்படியே கட் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ வந்து நான் வந்து ரொட்டேட் பண்ணி நல்லா அழகாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இதை வந்து நம்ம அழகாக நம்ம கட் பண்ணதை அப்படி ஸ்லோவாக இப்படி நீங்கள் நகர்த்துனீங்கன்னா நம்மளுக்கு ரோல் மாரி வரும். பாருங்கள், ஸோ இதுமாரி நம்மளுக்கு ரோல் மாரி வரும். ஸோ இதில் வந்து நம்ம தேவையான மசாலா வந்து நம்ம ஃபில் பண்ணி நம்ம இப்போது ஃப்ரை பண்ணலாம். ஸோ இதுமாரி வரும். இப்போ நம்ம வந்து அந்த ரோலுக்கு வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து நம்ம மசாலாவை இது பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து 2 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 ஸ்பூன் வந்து மைதா மாவு, டேஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க, காரத்துக்கு ரெட் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க, மிளகாத்தூள் வேணால் ரெட் கலர் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க, காரத்துக்கு கொஞ்சமாக வந்து சாட் மசாலா சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு கலருக்கு நீங்கள் வேணால் கொஞ்சமாக கேசரி பவுடர் சேர்த்துக்குங்க, வேணும்னா விட்டுடலாம். இப்போ இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு தேவையான மாவை வந்து நம்ம கரைச்சி வச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம வந்து வெட்டி வச்சுருக்க இந்த உருளைக்கிழங்கை மேலே வந்து நம்ம இப்படி அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும். இப்போ நம்ம லாக்டவுனில் நம்மளுக்கு எந்த ஒரு ஸ்நாக்ஸுமே கிடைக்காது. ஸோ இதை வந்து நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்க, நீங்கள் வந்து விடவே மாட்டீங்க. ஸோ இது வந்து எல்லா சைடும் நல்லா திருப்பி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லா லேயர்லையும் அப்படியே படுற மாரி ஊற்றிக்கிட்டே இருங்க. இப்போ இது வந்து எல்லா லேயர்லேயும் வந்து நம்மளுக்கு ஊற்றியாச்சு. இது நீங்கள் கட் பண்ணும்போது பார்த்து மெலிசாக கட் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வரும். ஸோ இப்போ வந்து இது எல்லா லேயர்லேயும் பட்டாச்சு. ஸோ வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து பேனை நல்லா ஹீட் பண்ணி ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம இப்போ போட்டுக்கலாம். இப்போ இது வந்து நம்ம ஆயிலில் பொறுமையாக போட்டு ஃப்ரை பண்ண வேண்டியது தான். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து ஒன் சைடு வந்து வெந்து வந்துச்சு. ஸோ இதை லைட்டாக திருப்பி விட்டுக்குங்க. நல்லா வெந்து வரட்டும், ஸ்லோவாக திருப்புங்க, இல்லைனா நம்மளுக்கு அந்த இதெல்லாம் லேயர்லாம் வந்து கட் ஆகிடும். ஸோ வந்து நீங்கள் ஸ்லோவாக திருப்புங்க, இன்னும் வேகட்டும் நல்லா இந்த சைடும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு 2 சைடும் வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு. இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துங்க, அப்போ தான் வந்து நம்மளுக்கு சாப்பிட ஈஸியாக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா ப்ரௌனிஷ் ஆகி வந்திருக்கு. ஸோ இதை ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. இதேமாரி நீங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்மளுக்கு ரோல் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு வந்து இன்னும் வந்து கிறிஸ்பியாக வேணும்னா நீங்கள் வந்து மேலே வந்து கொஞ்சமாக பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கோங்க, அதேமாரி கார மிளகாய் தூளும் ஆட் பண்ணிக்கோங்க, சாட் மசாலாவையும் கொஞ்சம் வந்து ஆட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து உள்ளவும் வந்து நல்லா கிறிஸ்பியாக இதுவாக இருக்கும். ஸோ வெளியவும் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணும்னா இதை நீங்கள் வந்து டொமேட்டோ சாஸோட கூட நீங்கள் வந்து வெச்சிட்டு சாப்பிட்லாம். நம்மளுக்கு இப்போ வந்து கிறிஸ்பியான பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் ரோல் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. வீட்டிலே எப்படி செய்யலான்னு நான் இன்றைக்கி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். என்னோடய ரெசிபி இன்றைக்கி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.